சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்காது, எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து நம்ம அந்த வெயிட்டெல்லாம் குறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகையான பொடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொடியோட பேர் வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ் பொடி. இந்த ஃப்ளாக்ஸீடோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொள்ளு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கொள்ளு வச்சு ஒரு பொடி பண்ணியிருந்தோம், அது வந்து நம்ம இட்லி தோசை இது மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி வந்து நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது பொரியல் செய்கிறோன்னா அந்த பொரியலுக்கும் இதை தூவி நம்ம செஞ்சிடலாம். தேங்காயெல்லாம் சேர்க்காம இந்த பொடியை மட்டும் சேர்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளாக்ஸீட் பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன், வாங்க. ஃப்ளாக்ஸீட் இது வந்து நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொள்ளு, இது வந்து 100 கிராம். காஞ்சி மிளகாய் வந்து 8 எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து காஞ்சி மிளகாய் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 2 காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஃப்ளாக்ஸீட்ஸை வந்து வறுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் வறுக்கிறது போது பார்த்திங்கன்னா, சிம்மில் வச்சு கொஞ்சம் தூரமாக நின்றே வருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெடிக்கும், அப்போ வந்து முகத்துலலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க. இப்போ நான் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை போட்டுடுறேன். இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட ஆரம்பித்தோன்னே இது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஸோ இந்த மாதிரி பொரியணும். இது பொரியும் போது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தூரமாகவே இருங்க, ஏன்னா சில சமயத்தில் அது மேலே வந்து தெரிக்கும். ஸோ வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளாக்ஸீட் வறுத்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கொள்ளு வறுக்கலாம். கொள்ளு கொஞ்சம் வறுபடும் போதே நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொள்ளை வறுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கொள்ளை வந்து வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து ஓரளவுக்கு வாசம் வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, கொள்ளு வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 காஞ்சி மிளகாய் வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சூடு வந்து லைட்டாக இருக்கும்போது போட்டிங்கனாலே போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து காஞ்சி மிளகாய் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் இந்த சூட்டோடு சேர்ந்து வறுப்படுமோ சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொள்ளு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயிர் அடிக்கும்பொழுது கொஞ்சம் வந்து இந்த பொடியும் சேர்த்து அடித்து மோராக குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ளாக்ஸீட் பொடி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நமக்கு கடிபடுற மாதிரி இருந்தால் தான் பொடியும் போது டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து போடுற பொரியலில் கூட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதை கடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் ரெசிபியான ஃப்ளாக்ஸீட் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.